ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் 360 தமிழ். சில பேருக்கு எந்நேரமும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும், அதாவது முடியோட வேர் கால்கள்லேருந்து அடியோட வந்து கொட்டும், இல்லைனா வந்து அந்த பாதி முடி மட்டும் கொட்டுற மாதிரி இருக்கும். இந்த முடி சம்பந்தமான, அதாவது முடி கொட்டுறது சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை வாரத்தில் ரெண்டு முறைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு வாரம் ட்ரை பண்ணிட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே வந்து சரியாயிடும். முடி நல்லா செழித்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும், கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும், முடி நல்லா பட்டு போலவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு 300 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. சராசரியாக ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அடுத்துதான் இதில் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தமிழில் ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போலாம் நிறைய இடங்கள்ல இதை கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைனா வந்து நாட்டு மருந்து கடைகளில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இது வந்து சராசரியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல நுர பொங்கி வர ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா சட்டுன்னு வந்து திக்கான ஒரு ஜெல் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு வந்து வடிகட்டுறதுக்கு கஷ்டமாக போயிடும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சாதம் படித்த கஞ்சி தண்ணீரில் தூக்கி விட்டிங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி வந்து வடியும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன குழகுழப்பு தன்மை வரும்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை சூடாக இருக்கும்போதே வடிகட்டினீங்கன்னா, அதாவது கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போதே வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வடிகட்ட முடியும். அதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துங்க, அது மேலே இந்த மாதிரி ஒரு துணி ஒன்று விரித்து வச்சுங்க. இல்லை அப்படின்னா டீ வடிகட்டுறதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா டீ வடிகட்டுறதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த ஜெல்லை வந்து தனியாக எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு துணி பயன்படுத்துங்க மேக்ஸிமம். சேர்த்துட்டு ஒரு தடவை கையால் இந்த மாதிரி அழுத்தி பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், அதுலேருந்து ஜெல் மாதிரி வருது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு கற்றாழை ஜெல் மாதிரியே இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய ஆமணக்கெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விளக்கெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில் இதில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ வந்து இது மிதமான சூட்டில் தான் இருக்குது. மிதமான சூட்டில் இருக்கும்போது அந்த எண்ணெய் அதோடு மிக்ஸ் பண்ணும்போது சட்டுன்னு அந்த ஜெல்லோடு நல்லா கலந்து வரும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் அடிக்கடி ரெடி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்திக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ வெளியில் எடுத்து அதனுடைய சில்னஸ் போன பிறகு தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ தலையில் எப்படி தடணும்னு சொல்லிட்டு நான் வந்து என் தலையில் தடவி காமிக்கிறேன் பாருங்கள். முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி தடவுங்க. ஏன்னா எப்பவுமே முடியோட வேர் கால்களில் ஏதாவது ஒரு பூஞ்சை காலன்னு சொல்லக்கூடிய பொடுகுகளோ அரிப்புத்தன்மையோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக முடி பிளவுபடும், முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். முடியோட வேர் கால்களில் இந்த ஜெல் படும்போது நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். இதில் ஒமேகா 3 மற்றும் 6 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளுடைய முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு புரதச்சத்து, அந்த கொழுப்பு சத்து கொடுக்கும், ஈரப்பதத்தை தங்க வைக்கும். முடியோட வேர் கால்களில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் முடி உதிர்வு சட்டுன்னு நிற்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக ஆரோக்கியமாக செழித்து வளரும். முடியோட வேர் கால்களில் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி பிரித்து பிரித்து தடை விட்டுட்டு ஒரு 5 லிருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு மைல்டான மசாஜ் பண்ணிவிடுங்க. எப்பவுமே இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நமக்கும் நல்லா ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், நமக்கு இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், மன அழுத்தம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது சம்மந்தமாக முடி உதிர்வு இருந்தாலும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். அதுக்கப்புறமா முடியை வந்து முன்பக்கமாக இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு பின்பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ ஒரு சின்ன பன் மாதிரி போட்டுக்குங்க, அவ்வளோதான். சரியாக ஒரு 30 நிமிஷம் ஊற விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் பயன்படுத்தி தலைக்கு குடிங்க. இது நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு முடி உதிர்வு நிற்குதோடு மட்டும் இல்லாமல் முடி நல்ல பளபளப்பாக ஒரு ஸ்ட்ரெயிட்டன் பண்ண லுக்கும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ் இது, அருமையான ஜெல் இது. இந்த ஆளி விதையை நீங்கள் பொடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் தேவைப்படுதோ, அதாவது ஒரு பழம் சாப்பிட்றீங்க இல்லை காய்கறிகள் வந்து பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா கட் பண்ணி அந்த காய்கறிகளை ஒரு பவுலில் போட்டுட்டு இதுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூவிட்டு ஒரு சின்ன துளி உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான அந்த சத்துக்களும் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு முடி சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். இந்த 2 மெத்தட்மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.